ஜான் ஏறினால் முழம் சறுக்கும்னு சொல்லுவாங்க. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்கைக்கு தான் சரியாக பொருந்தும். 30 வருடங்களா தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நாயகனா ரஜினி இருக்கிறார். எந்த அளவுக்கு புகழ்மாலை அவரை தோல் மீது விழுகிறதோ அதே அளவுக்கு கருப்பு சாயங்களும் அவர் மீது பூசப்படுது. ரஜினி எப்போ எந்த விஷயத்துல மாட்டுவார், சர்ச்சையாக பேசுவார் என ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தரின் வளர்ச்சி சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்காம சதி தீட்டுகிறார்கள் என்றால் ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே அவருடைய இறங்கு முகத்துக்கு காரணமாயிருந்தா என்னதான் செய்ய முடியும்? பாபா படத்தின் பெரிய தோல்விக்கு பிறகு சந்திரமுகி மூலம் மீண்டும் சினிமாவில் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டினார். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான எந்திரன் படம் அவரை 100 கோடி வசூல் நாயகனா மாத்துனுச்சு. ஆனா அந்த புகழ் உடனே மறந்து போகும் அளவுக்கு அவருடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யா வேட்டு வைத்தார். கோச்சடையன் என்னும் படத்தில் அவர் நடிக்க வைத்து அதை மொத்தமாக படுதோல்வி அடைய வைத்தார். படத்தின் கதை வேற லெவல்ல இருந்தும் அனிமேஷன் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு புதிது என்பதனால படம் தோல்வி அடைஞ்சிது. அதிலிருந்து மீண்டு வர ரஜினிக்கு நீண்ட காலமாச்சு. அதன் பின்னர் ஓரளவுக்கு டீசென்டான ஹிட் படங்களை கொடுத்து வந்தார். நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் படம்னா ரஜினியை மீண்டும் உற்சாக கும்பல ஏத்துனுச்சு. டாப் ஹீரோக்கள் அத்தனை பேரும் ரஜினியின் வசூல் வேட்டையை பார்த்து மிரண்டு போனாங்க. அந்த வெற்றிக்கு திருஷ்டி கழித்து விட்டார் அவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா. லால் சலாம் என்னும் படத்தை இயக்கி ரஜினியை மீண்டும் தோல்வி ஹீரோவா உருவகப்படுத்தினாங்க. சின்ன சின்ன படங்க கூட ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகி வெற்றி வாக சூடுனுச்சு. ஆனா ரஜினி நடித்த லால் சலாம் படத்தை இன்னும் வெளியிட்ட பாடு இல்லை. இதற்கு காரணம் எடுக்கப்பட்ட சில வீடியோக்கள் தொலைந்து விட்டதால் நான் நெகட்டிவ் விமர்சனத்தை பெற்றது என ஐஸ்வர்யா கொடுத்த பேட்டி தான். தொலைந்த வீடியோ காட்சிகளை பேக்கப் எடுத்துக் கொடுங்கள், அப்பொழுதுதான் படத்தின் ரிலீஸ் செய்வோம் என திட்டவட்டமாக அந்த நிறுவனம் சொல்லிவிட்டது. இதைதான் சொந்த செலவிலேயே சூனியம் வைத்துக் கொள்வது என சொல்வார்கள். என்னதான் பெற்ற மகள்கள் மேல் பித்து போல் பாசம் இருந்தாலும் தொழில் விஷயத்துல ரஜினி உஷாரா இருப்பது ரொம்ப அவசியமானது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.